இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் இப்போ வந்து அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, பாரதி ஒரு வேளை கண்டுபிடிச்சிருவாரா அப்படிங்கிற கேள்வி கேட்கும் போதே நமக்கு தோணுச்சு, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தெலுங்கில் இருக்க மெயின் கதையோட சேர்ந்துடும் அப்படின்ட்டு. தெலுங்கு கதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடிக்கடி கண்ணம்மா வீட்டுக்கு வராங்க, ஹேமாவும் வேற கண்ணம்மா மேலே உயிரை வச்சிருக்கிறதுனால பயம் வர ஆரம்பிச்சிடும் பாரதிக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் தயவு செஞ்சு சொல்கிறேன், என் பிள்ளைய தனியாக விட்டுரு, என் பிள்ளைய வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் என் பிள்ளையும் தனியாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார். இங்கே அதே இடத்த யூஸ் பண்ணி இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவருக்கு வந்து அஞ்சலி வந்து இங்கே தான் கூப்பிட்டு போயிட்டாங்கிறது தெரிய போகுது. தெரிய போனால் அவங்க நேர்லேயே வரப்போகிறாரு. நேர்லேயே வந்து பாரதி வந்து கோவப்பட, அப்போ கண்ணம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா கிண்டல் பண்ண போகிறாங்க. ஆமாம், அவள் இங்கே தான் இருக்கா, அவளுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கா, இங்கே தான் இருப்பா, அதுக்கு என்ன நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் நினச்சா கூட ஒன்றும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வேணுனே திமிராக பேச போகிறாங்க. இவர் அப்படியே ஷாக் ஆக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாரதியோட ஃபோன்லேருந்து வெண்பாவுக்கு கால் பண்ணி வெண்பாவை வேறு உங்களுக்கு போகிறாரு, உங்களுக்கு போகிறாங்க கண்ணம்மா. ஸோ கண்ணம்மாவுடைய வித்தியாசமான ஒரு முகத்தை தான் இந்த வாரத்தில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்ணம்மா வேணுன்னே வெறுப்பேற்றுறது, அனுப்பிவிட முடியாதுங்கிறது, நேராக பாரதி வீட்டுக்கே போய் பாரதியை உம்பிழுக்கிறது, வெண்பா வீட்டுக்கு போய் வெண்பாவை உம்பிழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு சைட் ஆஃப் கண்ணம்மாவை பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை கதையில் எப்போ தாங்க உண்மையெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? இதில் ரோஷினி வெளில போகிறது கண்டிப்பாக கன்ஃபார்மான நியூஸாக கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.